மத்திய மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக பல பகுதிகளில் வாகன போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதுடன் மின்சாரமும் தடைப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஹட்டன் மெஸ்கெலியா பிரதான வீதியின் நோர்வுட் தோட்டப்பகுதியில் இருந்து பிரதான வீதிக்கு அருகாமையிலுள்ள பாரிய மரம் ஒன்று நேற்று இரவு வீதியில் விழுந்ததன் காரணமாக பல மணத்தியாளங்கள் போக்குவரத்து தடைப்பட்டிருந்ததாக நோர்வுட் போலீசார் தெரிவித்திருந்தனர். பிரதான வீதியில் விழுந்து கிடந்த பாரிய மரம் வெட்டி அகற்றப்பட்டதை அடுத்து அவ்வீதியின் போக்குவரத்து ஒருவழி பாதையாக மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். அப்பகுதியில் பலத்த காற்று வீசி வருவதால் டிக்கோயா ஆதார வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள மூங்கில் தூக்கிகள் பிரதான வீதியில் விழுந்துள்ளதால் அவ்வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் மிக அவதானமாக செல்ல வேண்டும் என போலீசார் சாரதிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். நிலவும் பலத்த காற்றினால் உயர் மின்கம்பிகள் அறுந்து வீழ்ந்துள்ளதால் மெஸ்கெலியா சிவனொளி பாதமலை நல்லதண்ணி பகுதியில் நேற்று பிற்பகல் முதல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஹட்டன் ஹோட்டகலை உள்ளிட்ட நகரங்களில் அவ்வப்போது மின்தடை ஏற்பட்ட வண்ணமே உள்ளதால் அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள முடியாமல் பாவனையாளர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.